श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वदियो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाज कुलाभिषेक किरण श्री श्रीनिवासात् गुरोर्लब्ध श्रीधर चक्रलांचन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमातवार्यं गुरुं श्रीकृष्ण ब्रह्म तंत्रोत्तम गुरु करुणावाप्त चक्रांक भाष्यं वैराग्याचार वर्धौ वरद पद मुखे लक्ष्मणीन्यस्तपारं श्रीवागीशार्ततुरियं षटरिपियतिराड्वेद चूडार्यमूर्तिं नूत्नं श्रीरंगनाथं नवकरिमथनं ब्रह्मतन्त्रं श्रयामः श्रीतुरगवदन पादू संततपरिचरणमात्र परमार्थः जयतु श्रीमानभिनवरंगेन्द्र ब्रह्मतंत्र परकालः श्रीशैल वंश निजता तंड सिंह सूरे पादाबुज प्रणयनम तदवाप्त मंत्रम श्रीमंद सिंह गुरुवर्य कृपात्तबोधम श्रीदेवनाथ गुरु आत्मगुणाढ़ पर्याय भाष्यकाराय प्रणतार्तिसोन्वते ब्रह्मतंत्र स्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमत् स्वादयन् निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नाम 13वது श्लोकं பார்த்துக்கொண்டிருக்கிறோம் 13வது ஸ்லோகமானது வேதாபஹார குருபாதக தைத்தியபீடா வியாபத்திமோசன மகிஷ்டபல பிரதானைஹி ஓன்ய பிரஜாபசுபதி பரிபாதி கஸ்ய பாதோதகேன சசிவஸ்வ சிரோதுதேன என்பதாக ஸ்லோகம் நம்ம பாதி பார்த்துருக்கோம் பார்க்க வேண்டிய அம்சம் இருக்கு ஸ்ரீ பதிரிகாசிரமேன்னு ஆரம்பிச்சு மகிஷ்டபல பிரதானத்துக்காக மகிஷ்டபல பிரதானம் அப்படின்னு ஆரம்பிச்சு மேல சாதிக்க போற அந்த பதிரிகாசிரம விருத்தாந்தத்துல சிவன் காட்டிலும் பெருமாள் வசந்தவர் என்பதாக தெரியறதுன்றதுக்காக அந்த இடத்துல அந்த உதாரணத்தை காமிக்கிறார் கஸ்ய பாதோதகேன சசிவா ஸ்வசிரோதிருத்தேன பரியந்தமான பாகமானது இப்போ வியாக்கியமான கிரந்தம் முதல் பாதியாயிருக்கு வேதாபஹார குருபாதக வைத்தியபீடா வியாபத் விமோச்சன வரையில் ஆயிருக்கு ஆபத் விமோச்சனம் பண்ண இது சொல்லிட்டு இருக்கார் அதுல ஸ்ரீ பதிரிகாசிரமேச்ச இதுக்கு மேல அடிய வாசிக்கிறதுலாம் வந்து பாஷ்யத் பங்கி சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானமான அந்த ஸ்தோத்திரத்ன பாஷ்யத்துல இருக்கிற பங்கி ஸ்ரீ பதிரிகாசிரமேச்ச யுத்த பிரவர்த்தகா தாபசவேஷேன தர்மசூனுனா நரசகேன நாராயணேன சஞ்சிஹீரிஷிதா ருத்ரஹா ஸோ பதிரிகாசிரமத்துல யுத்தத்துக்காக ஆரம்பிச்சுட்டார் சிவன் யாரோடனா தர்மசூனுனா நரசகேன நாராயணேன நர நாராயண அல்ல நரசகனாக இருக்கக்கூடிய நாராயணனோட பெருமாளோட நரனாகவும் நாராயணனாகவும் பெருமாள் அவதரிச்ச அங்க நர நரசகனான நாராயணனா அவதரிச்ச அந்த பெருமாளோட பெருமாளால சஞ்சிஹீர்ஷிதா ருத்ரஹா கபலீகாரம் பண்ணறதுக்கு ரெடியா இருக்கிற அந்த ரெடியாக இருக்கிறார் பெருமாள் ருத்ரனை முடிச்சுடுறதுன்னு சஞ்சிஹீர்ஷிதா ருத்ரஹா சண்டைக்கு போனார் இல்லையா பெருமாளோட சண்டைக்கு போனாக்க அவரை முடிச்சுடுறதுக்கு சரியா இருக்கார் அவர் தயாரா இருக்கார் சஞ்சிஹீர்ஷா சஞ்சிஹீர்ஷான அதாவது கபலீகாரம் பண்றதுன்னு அர்த்தம் சாதாரணமா அது புபுக்ஷிதா ருத்ரஹா அது அதாவது அவரை சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கார் அவரை முடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காருன்னு தாத்பரியத்துல சஞ்சிஹீர்ஷிதா ருத்ரஹா பிதுகு புத்திரச மத்தியம் பிரவிஷ்டேன சதுர்முகேன அப்ப என்ன பண்றார் அப்பாவான பெருமாளுக்கும் புத்திரனான சிவனுக்கும் நடுவுல சதுர்முகன் பிரவேசம் பண்றார் இவாளர் எப்படியாவது இந்த தடுத்து நிறுத்தணும் அப்பாவையும் பிள்ளையும் தன்னுடைய அப்பாவான நாராயணன் தன்னுடைய பிள்ளையான சிவன் அதனால இவா ரெண்டு பேரும் சண்டை போட்டா நன்னா இருக்குமா எப்படியாவது தடுத்து நிறுத்தலான்னு சதுர்முகன் பிரயத்தனப்படுறார் சதுர்முகேன பிரபோதிதா ஐயோ நீ யார போய் யாரோட சண்டை போடுற தெரியுமா
அவர் தானே உனக்கு தாத்தா அப்படின்றதாக அவரை பத்திய சொல்ல பிரபோதிதா சரணமுபாகதா உடனே என்ன பண்ணார் சிவன் அவருடைய திருவடியை பிடிச்சுண்டு பிரார்த்திக்கிறார் என்னை காப்பாற்றணும் நான் தப்பு பண்ணிட்டேன் சரண உபாகத உபாகதா சர்வலோக சரண்யேன சம்ரக்ஷிதா சர்வலோக சரண்யனான நாராயணன் அவரையும் ரட்சிக்கிறார் என்று விருத்தாந்தமானது மகாபாரதே புரோக்தம் இது இந்த விஷயமானது மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு இது மகாபாரதே புரோக்தம் எங்கன பிரசாதயாமாச பவஹா தேவம் நாராயணம் பிரபும் சரணம் ச ஜகாமாத்யம் வரேண்யம் வரதம் ஹரிம் இத்தியாதினா சோ அங்க இருக்கிற ஸ்லோகத்தை அப்படியே மகாபாரதத்துல இந்த பத்ரிகாசிரம விருத்தாந்த ஸ்லோக விஷயமானது அங்க எடுக்கப்பட்டிருக்கு அதுல ஏகதேச ஸ்லோகத்தை எடுத்து சுவாமி தேசிகன் ஸ்லோக் அங்க இருக்கிற பிரகரணத்துல இருக்கிற நிறைய ஸ்லோகங்கள்ல இருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து இங்க காமிக்கிறார் யாருக்கெல்லாம் அந்த பிரகரணம் பூர்த்தியா படிக்கணும்னா மகாபாரதத்துல இந்த பிரகரணத்துல போய் வாசிக்கணும் இதெல்லாம் பிரசாதயாமாச பவஹான்னு போட்டாலே இப்பெல்லாம் வந்து விக்கி ஸ்ரோதகான்ற ஒரு வெப்சைட் இருக்கு அந்த விக்கி ஸ்ரோதா உள்ள போனீங்கன்னா மகாபாரதம்னு தனியாவே ஒரு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா இக்கான் இருக்கு அந்த கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போயிடலாம் உள்ள போயிட்டு பருவ பேதேன்னு நிறைய பருவங்கள் எல்லா பருவங்களும் கொடுத்துருக்கா அதுல நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பருவத்தை செலக்ட் பண்றதுக்கு முன்னே அங்க சர்ச் இருக்கு சர்ச் கொடுத்துருக்கா அதுல சர்ச்சில பிரசாத யாமாச பவஹான்னு போட்டீங்கன்னா வெறும் பிரசாத யாமாசன்னா 100 இடம் வரும் அதுல மகாபாரதத்துல பிரசாத யாமாச பவஹான்னு போட்டீங்கன்னாக்க பவோன்னு போட்டீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த பர்டிகுலர் இடம் வந்துடும் அந்த இடத்த எத்தனாவது எந்த பருவத்துல இருக்குன்னு அதுலயே கிடைச்சிடும் போய் தேடி அந்த பிரகரணத்தை மொத்தத்தையும் வாசிச்சுக்கலாம் பிரசாத யாமாச பவஹா தேவம் நாராயணம் பிரபும் சரண்யம் ச ஜகாமாத்யம் வரேண்யம் வரதம் ஹரிம் எவ்வளவு அழகான ஸ்லோகம் கல்கண்டு மாதிரி ஸ்லோகங்கள் நம்ம வாசிக்காத கிரந்தம் இந்த மகாபாரதம் எல்லாம் யாரும் வாசிக்கிறது இல்லை பாரதம் பவனேயஸ்ய தஸ்ய ஹஸ்தகதோ ஜெயஹான்னு சொல்றது ஆனா மகாபாரதத்துல ஆத்துல வச்சுட்டாக்கா யுத்தம் வரும்ட்டு எல்லா பொம்நாட்டிகளும் தூக்கி போட்டுறாத மகாபாரதத்தை போய் ஆத்துல வச்சுப்பாளோன்ற ஆனா பிரமாணம் என்ன சொல்றதுன்னா யார்கிட்ட பாரதம் இருக்கோ அவன்கிட்ட ஜெயம் இருக்கு எப்பவுமே ஜெயம் இருக்கு அப்படின்னு ஏன்னா பெருமாள் பக்ஷத்துல இருக்கார் மகாபாரதத்துல பெருமாள் பாண்டவாள் பக்ஷத்துல இருந்து ஜெயத்தை உண்டு பண்ணார் இல்லையா அதனால ஜெயஹானே அதுக்கே பேர் பாரதம் பவனேயஸ்ய தஸ்ய ஹஸ்தகதோ ஜெயான்றதுக்கு ரெண்டு அர்த்தம் அவனுக்கு ஜெயம் உண்டாகும்னு ஒரு அர்த்தம் தத்தோ ஜெயமுதீரையேத்துன்னுட்டு தத்தோ ஜெயமுதீரையேத்துனா ஜெயம்னா மகாபாரதம்னு அர்த்தம் ஜெய சப்தத்துக்கு மகாபாரதம் வீட்டுல இருந்தா ஜெயம் வீட்டுல இருக்குன்னு அர்த்தம் அப்படின்ற அர்த்தத்துலயும் அதை சொல்றோம் நம்ம அது அவ்வளவு ட்ரிக்கா சொல்றதுனாலதான் அதை தூக்கி போட்டுறாரு எங்க கிட்ட ட்ரிக் எல்லாம் பழிக்காதுன்னு அது மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஆத்துல மகாபாரதம் இருந்தா சண்டை வரும்ன்றதுலாம் தப்பான விஷயம் பிரசாதயாமாச பவஹா தேவம் இப்ப எல்லாம் எல்லா இடத்துலயும் மகாபாரதம் இருந்துட்டேதான் இருக்கு ஏன்னா வெப்ப ஓபன் பண்ணா கிடைக்க போறது அப்ப மகாபாரதம் ஆத்துல இருக்கா இல்லையா மகாபாரதமும் ஆத்துல இருக்கு மகாபாரதமும் ஆத்துல இருக்கு பிரசாதயாமாச பவஹா தேவம் நாராயணம் பிரபும் சரணம் ச ஜகாமாத்யம் வரேண்யம் அது அழகு சப்தம் வந்து வரேண்யம் வரேணிய வரணியஹா அவர் அடைய தகுந்தவரே வரதம் ஹரிம் சரண்யம் சரணம் ச ஜகாம யாரு அவர்னா ஆத்யம் வரதம் முதல் முதல்ல தோன்றினவர் அப்படின்னு அது சொல்றது தோன்றினவரே கிடையாது ஆத்யம்ன்ற சப்தமானது நாராயண சொல்றது ஆதி தேவஹா அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி தயோர் மகிஷ்ட பல பிரதானம் ச தத்ரை இதுவரையில் சொல்லிட்டு இவர்கள் வேதாபகார குருபாதக தைத்திய பீடாதி ஆபத் விமோசனம் இதுவும் ஒரு ஆபத்து தானே பெருமாளோட சண்டை போடுறதுக்கு போனா தான் சுயங்கு தோனர்த்தகான்னு சொல்லுவான் தானே தனக்கு அனர்த்தத்தை விளைவித்துக் கொள்ளுதல் அப்படின்னுட்டு யாரோட சண்டை போடணும்னு தெரிய வேண்டாமா செல்லாவிடத்து சினம் தீதுன்ற இல்லையா அந்த மாதிரி தான் எங்க போ சண்டை போட்டாக்கா நம்ம நம்மளுக்கு ஒரு மாதிரி பலித்தம் கிடைக்குமோ அங்க வேணா சண்டை போடலாம் இல்லைன்னா அடங்கி இருக்க வேண்டாமோ அவருக்கு தெரியல அது பாவம் சண்டைக்கு போனார் போனார்னா பிரம்மா அப்பா காப்பாத்தினார் பிள்ளைய காப்பாத்துறது அப்பாவுக்கு கடமையாச்சே போய் அவருக்கு சேவிடா அவர் யாருன்னு தெரியாது அவர்கிட்ட போய் சண்டை போட போறியேன்னு சொல்ல இவரும் அதை புரிஞ்சுண்டு அவரை சரணாகதி பண்ண அவர் காப்பாத்தினார்ன்ற விருத்தாந்தமானது சொல்லி ஆபத்துகள்ல வர ஆபத்து மத்தவாளால் தான் வரணும்னு அவசியம் இல்லை தானே தன்னுடைய தன்னாலேயே தான் ஆபத்தை கிரியேட் பண்ணிக்கிறதுன்றதும் இந்த லோகத்துல ஒரு ஸ்லோகம் கூட சொல்றது பாருங்க நகஷ்டித் கஷ்டின் மித்ரம் நகஷ்டித் கஷ்டின் ரிபு
விவகாரேன மித்ராணி ஜாயந்தே உபவஸ்தசாமி நம்மளுடைய விவகாரத்தினாலதான் நம்மளுக்கு மித்ரால நம்மளுக்கு எலிகளோ ஏற்படுறா. நம்ம விவகாரம் சரியா இருந்ததுன்னா நம்மளுக்கு எப்பவும் மித்ராலே இருப்பா. நம்ம விவகாரம் சரியில்லைன்னா நம்மளுக்கு எலி ஆயிடுவா இல்லையா. நம்மதான் காரணம் அதுக்கு எதுக்குமே. நம்மளுடைய எல்லா விதமான ஆபத்துக்கும் நம்ம தான் காரணமா இருப்போம் அப்படின்றதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஆகவே அது புரிஞ்சுட்டாரு. பாவம் இந்த சமயத்துல புரிஞ்சுட்டாலாவது தப்பிச்சுடுவா. சமயத்திலும் புரியாத இருந்தாக்கா கஷ்டம். அப்பா சொன்ன என்ன நீ சொன்ன நான் கேட்டுவேன் நினைச்சுட்டு இருக்கிறா. எனக்கும் ஒரு புத்தி இல்லையா, ஸ்வயம் புத்தி இல்லையா, நான் யோசனை பண்ண மாட்டேனா அப்படின்னு ஆரம்பிச்சாக்கா இந்த காலத்து பசங்க மாதிரி. சரி நீயே அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும், நான் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு கைவிட்டுவா. அது பாவம் அன்னைக்கு அந்த அப்பா சொன்னாக்க கூட பிள்ளை கேட்டா. அதனால பிள்ளை கேட்டதுனால பிள்ளை தப்பிச்சான் இல்லையா அப்படின்ற வித்தாந்தம் நடந்து நம்மளுக்கு எல்லாம் எல்லாருக்கும் புரியும். ஏன்னா அனுபவிச்சு சொல்றதா தெரியுவா, அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணுன்ற நிலைமையில இருக்கவா சின்னவா. அனுபவிச்சு தெரிஞ்சுக்கோ அது சொன்னத்தை உடனே அப்படியே கேட்டுட்டாக்கா அது பாவம் நம்மளும் அனுபவிக்கணும்ன்ற அவசியம் இல்லாம போகும். இல்லைன்னா அவளையும் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன சரணாகதி பண்ணுங்கோ பெரிய இடத்துல அபச்சாரப்பட்டா சரணாகதி பண்ணுங்கோ அப்படின்றது ரொம்ப வழக்கமான ஒரு சகஜமான விஷயம். எப்பவுமே தாழ்ந்து போறது நல்லது இல்லையா. அந்த அந்த விஷயத்தை இடத்துல ரொம்ப அழகா உணர்த்தி இருக்கா. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான சந்தேகங்கள் வரச்செல்லாம் இந்த மாதிரி புராண திருஷ்டாந்தங்கள் தான் நம்மளுக்கு சககரிக்கிறது. இல்லைன்னா நம்மளால நிர்ணயம் பண்ண முடியறதில்லை. நான் நினைக்கிறத அப்படின்னா தப்பா, ஆமா தப்புதான் அப்படின்னு யார் சொன்னாலும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அந்த மாதிரி சமயத்துல பெரியா சொல்றத கேட்டுறது நல்லதுன்னா நீங்க சிவன் புரிஞ்சுட்டார். அப்பா சொல்றாரு சரியா தான் இருக்கும் அப்படின்னு அதனால தப்பிச்சா. தவிர ஒரு மகிஷ்ட பல பிரதானம் தத்தை ஓக்கம் இந்த மாதிரியாக தயோகோ மகிஷ்டான கொல்ல பிரஜாபசுபதி பரிபாதின்னு இருக்கு. பிரஜாபதி பசுபதி துவந்த சமாசம் பிரஜாபதிஷ்ட பசுபதிஷ்ட பிரஜாபசுபதின்னு வந்திருக்கு. அந்த ரெண்டு பேரையும் தயோகோ மகிஷ்ட பல அவா ரெண்டு பேருக்கும் பிரஜாபதினு சொல்ற பிரம்மாவுக்கும் பசுபதினு சொல்ற சிவனுக்கும் ஏன்னா அவர் பாவம் நிறைய அனுபவிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கார். பெருமாள் உயர்ந்தார்ன்னுட்டு இன்னொருத்தர் இப்பதான் பாவம் தெரிஞ்சுக்கிறார். இவா ரெண்டு பேருக்கும் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பலன்களை கொடுத்திருக்கிறார் பெருமாள் அப்படின்ற விருத்தாந்தத்துக்கு உதாரணங்களை இப்ப கொடுக்க போற. அதே தத்ரி தத்ரை ஓக்தம்னா என்ன அர்த்தம்னா அதே பத்ரிகாசன பிரகரணத்திலையும் மகாபாரத பிரகரணங்கள்லயும் நிறைய இடங்கள்ல அதுக்கான உதாரணங்கள் கிடைக்கிறது. ததாகி எப்படின்னு பார்த்தால் சுவாமி தேசிகன் பாருங்க எவ்வளவு அழகா எடுத்து 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 கொடுக்கிறார். பரிமாற தெரிஞ்சவர். அதுல என்னன்னா தலையை பண்ணி வைக்கிறது பெருசு இல்ல, அதை எடுத்து பரிமாறச்ச அழகா பரிமாறுறா பாருங்க. அதுதான் பரிஞ்சு பரிஞ்சு சேர்க்க பரிஞ்சு பரிஞ்சு விழுந்து விழுந்துதான் எப்படி வரணும் விழுந்தும் விழுந்தும். ஏன்னா எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாரு என்ன தேய்க்கச்ச சொரிஞ்சு தேய்க்கணும் பறிஞ்சு போட முன்னுவா. அந்த மாதிரி பறிஞ்சு உணவ உணவை நம்ம குடிச்சோம்னாக்க சாப்பிடறவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில சில முன்னாடி பார்த்திருக்கேன் நீங்க இது பண்ணிட்டு இந்த கடமை அது கடமை சாதிக்கிறதுக்குள்ள அந்த கடமை அப்படின்னுட்டு அதை சொல்லுவா. அதனால அதையும் எப்படி சில பருப்பு சிலி அப்படின்னு பருப்பு எல்லாம் போட்டு நன்மை பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னாலும் அவளுக்கு பாவம் இன்னும் ஆசை ஏற்படும் அஸ்தியில இல்லையா. அந்த மாதிரி தகாகி அப்படின்ற அந்த பிரகரணத்தை பாருங்க அது எப்படி இருக்குன்னாக்கா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது சமஸ்கிருதம் வாஷா வந்து பெருசு இல்ல, வாஷி தான் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறது பெருசு இல்லைன்ட்டு வியாக்கியானத்தையும் அழகா அமைக்கிறார். ததாகி குண்டபா குண்டகர உபாக்கியானம்னு ஒரு உபாக்கியானம். குண்டகரன்னு ஒருத்தன் அவனுடைய சரித்திரம் அது. அந்த சரித்திரத்துல என்ன சொல்றார் அப்படின்ற விஷயத்தை இந்த குண்டகர உபாக்கியானம்னு எடுக்கிறார். அது நம்ம வந்து எல்லாமே உங்களுக்கு புதுசா தான் இருக்கும். எதிராக குண்டகரோ பாக்கியானம் என்னதுதான் கேட்டாக்க அது எனக்கு தெரியுமா யாரு தெரியுமா பார்க்கணும் நம்ம பார்த்தாதான் எனக்கு தெரியும். ஆனா இங்க சொல்ற விஷயத்தையாவது புரிஞ்சுக்கலாம். அப்புறம் குண்டகரோ பாக்கியானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இத கோடி சகசிரம் ஆனா இந்த ஸ்லோகம் வந்து நிறைய பார்த்திருக்கோம் நம்ம இதா வரைக்குமே தெரியாது நம்மளுக்கு. யுக கோட்டி சகசிராணி விஷ்ணு ஆராத்ய பத்மபூஹு புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவான் இது சுசுரும அழகான ஸ்லோகம். யுக கோட்டி சகசிராணி கோட்டி சகசிரம் யுகங்கள் பாருங்க எத்தனையோ சகசிர யுகங்கள். ஆனா இதெல்லாம் நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா, நினைச்சு பார்க்க முடியாது. அவ்வளவு நாட்கள் அவ்வளவு வருஷம் அவ்வளவு யுகங்கள் யுக கோட்டி சகசிராணி யுக கோட்டியினுடைய ஆயிரம் ஆயிரம் யுக கோட்டிகள்
என்னன்னு அளவுக்கு அந்த அளவுக்கு பணம் கூட யாராலையும் சம்பாதிக்க முடியும்னு தோணல. அவ்வளோ காலங்கள், விஷ்ணுமா அவ்வளோ வருஷங்கள், விஷ்ணு ஆராத்ய பத்மபூகு யுகக்கோடி சகஸ்ராணி விஷ்ணு ஆராத்ய விஷ்ணுவை ஆராதனம் பண்ணி பத்மபூகு என்று சொல்லக்கூடிய பத்மத்திலிருந்து உண்டானவனான அந்த பிரம்மா புனஸ்திரைலோக்கிய ஆதினன் மறுபடியும் அந்த எல்லா உலகங்களுக்கும் தாத்தாவாக இருக்கக்கூடிய சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடிய கூடிய நிலையை எழுதினான் பிராப்தவான் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று புண்டதேவ உபாக்கியானத்துல வரும். இந்த காட்டுல மகிஷ்ட பல பிரதானத்துக்கு என்ன ஒரு உதாரணம் வேணும்? அதே மாதிரியாக பிரகரணாந்தரத்திலையும் அப்படின்றதுக்கு இன்னொரு பிரகரணம் இருக்கிறார். குண்டவர உபாக்கியானம் சொன்னவர் உபாக்கியானாந்தரின் வேற ஒரு உபாக்கியானத்துல வேற ஒரு உபாக்கியானம் என்ன உபாக்கியானம் நீங்க சாதிக்கல நம்மளா தேடி கண்டுபிடி மயா அசிஷ்ட புரா அப்ரம்மா என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட பிரம்மாவானவர் என்னை குறித்து யுத்தம் செய்தார் அனுத்தமானி அப்புறம் நான் சந்தோஷப்பட்ட அந்த யுத்தத்தினாலே அனுத்தமமான வரங்களை அவருக்கு கொடுத்தேன் கொடுக்கிறேன் என்று பெருமாளை சாதிக்கிறார். மயா சிருஷ்டா என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட பிரம்மாவானவர் மத்யஜ்ஞ மதயஜ ஸ்வயம் என்னை குறித்த யுத்தம் விஷ்ணு யாகம் செய்தார் அந்த விஷ்ணு யாகத்தினால சந்தோஷப்பட்ட நான் அவருக்கு அனுத்தமமான இலக்காற்றும் உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடியது என்று இல்லாத அளவிற்கு வரங்களை நான் கொடுத்தேன் என்று சொல்றார். இதிலிருந்துமே மகிஷ்ட பல பிரதானத்துக்கு இது ஒரு உதாரணமா மத்புத்திரேற்பட்ட மகிஷ்ட பல பிரதானம் நீர் பண்ணீர் அப்படின்னா எப்பேற்பட்ட அனுத்தரமான பலன்கள் நாள் எனக்கு புத்திரனாக இருக்கும் தன்மையையும் அதே மாதிரி லோகத்துக்கெல்லாம் அத்தியக்ஷனாக இருக்கும் தன்மையையும் கொடுத்தேன் என்று கல்பாதவ் என்ன கல்பத்தினுடைய அந்தத்துல நான் எல்லாத்தையும் நானே என்னுடைய உள்ள தூக்கின்றேன் வஸ்துக்கள் எல்லாம் நானே சாப்பிட்டுறேன் அப்புறம் கல்பாதவ் விசுஜாமியம்னு சாதிக்கிறார். அந்த கல்பத்தினுடைய ஆதியில பிரம்மாவையே நான் இந்த ஜகத்துக்கு சிருஷ்டிச்ச ஜகத்துக்கு அத்தியக்ஷனாக ஆக்கி அவனை என்னுடைய புத்திரனாகவும் ஆக்கி கொண்டேன் என்று பெருமாள் அவருக்கு மகிஷ்ட பல பிரதானத்தை பண்றத சாதிக்கிறார். பாருங்க எதுக்கு அதுல எதுக்குடா பலன்னா மத்யஜ்ஞமய ஜத் பிரபு யுக கோட்டி சகசிராணி விஷ்ணு ஆராத்ய பத்மபுகு மாதிரியாக எத்தனையோ கோட்டி வருஷங்கள் அவர் தபஸ் பண்ணி யஜ்யம் பண்ணார். மயா சிருஷ்ட புரா பிரம்மா மத்யஜ்ஞமய ஜத் ஸ்வயம் இன்னும் அழகா இருக்கு ஸ்லோகம் திருப்பி திருப்பி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்கோ என்ன ரெப்படிஷன் வருதுன்னு நினைச்சுக்காதீங்கோ அப்படி நான் ஆசைப்பட்டு சொல்றேன் அதனால ரெப்படிஷன் இல்ல தவறி போய் சொன்னாதான் ரெப்படிஷன். மயா சிருஷ்ட புரா பிரம்மா மத்யஜ்ஞமய ஜத் ஸ்வயம் யுதிஷ்டிரருடைய சோகத்தை போக்கும் சந்தர்ப்பத்திலும் விஸ்வரூபோ மகாதேவா சர்வமேதே மகாக்ரதௌ ஜுஹாவ சர்வபூதானி ஸ்வயமஸ்மான் ஸ்வயம் 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 ஆத்மானம் ஆத்மனா இது ஸ்பஷ்டமா இல்ல எழுத்துகள் இருந்தாலும் அது அதுதான் உள்ளே ஊகிக்க முடியறதாக இருக்கு. விஸ்வரூபோ மகாதேவா சர்வமேதே மகாக்ரதௌ இந்த விஸ்வரூபியான மகாதேவன் இருக்காரே அவர் சர்வமேதே அஸ்வமேதம் மாதிரி சர்வமேதே யஜ்யம்னு ஒரு யஜ்யம் அந்த மகா யஜ்யத்துல ஜுஹாவ சர்வபூதானி எல்லா வஸ்துக்களையும் அவர் அதுல ஆகுதி கொடுத்துட்டார். ஸ்வயம் ஆத்மானம் ஆத்மனா தன்னையே தானும் அதுல ஆகுதி கொடுத்துட்டார். ததா மகாதேவஹாம் சர்வமேதே அதே மாதிரியாக இன்னொரு பிரகரணத்துல மகாதேவ சர்வமேதே மகாத்மா அகுத்வாத்மானம் தேவதேவோ பபூவ இவர் மகாதேவன் சொல்லக்கூடிய இந்த சிவனானவர் தன்னையே தான் ஆகுதி கொடுத்துதான் தேவதேவனாக ஆனார். தேவதைகளுக்கெல்லாம் தேவனாக இருக்கும் தன்மையை அவர் அடைந்ததற்கு காரணம் அவரே தன்னையே ஆகுதி கொடுத்தார் அப்படின்றதாக இன்னொரு பிரகரணத்துல விஸ்வரூபோ மகாதேவா சர்வமேதே மகாக்கிருதவ் யாரை குறிச்சுடா அந்த யஜ்யம்னா சர்வமேத யஜ்யமானது விஷ்ணுவை குறிச்சு
युहाव सर्वभूतानि स्वयमात्मानम् आत्मना तथा महादेव सर्वमेधे महात्मा हुत्वात्मानं देवदेवो बभूव विश्वान् लोकान् व्याप्य विष्टभ्य कीर्त्या विराजते द्वितीमान् कृतिवासाः अदे என்ன என்ன ஸ்லோகங்கள்லாம் கம்பீரமா இருக்கு பாரு விஸ்வான் லோகான் வியாபி எல்லா உலகத்தையும் வியாபித்து விஷ்டபிய வியாபிச்சு தன்னுடைய தன்னால் எல்லா இடத்திலையும் பரவி கீர்த்தியா விராஜதே கீர்த்தியுடன் விளங்குகிறார் யாரு கிருத்திவாசா என்கிற சிவன் தியுதிமான் ரொம்ப அழகான தியுதி பிரகாசத்தை உடையவராக விளங்குகிறார் எதனாலடான்னா அந்த சர்வமேதத்துல பெருமாளை குறிச்சு தபஸ் பண்ணி தன்னையே தான் ஆகுதி அர்ப்பிச்சதனுடைய பலனாக தான் இவ்வாறு விளங்குகிறார் சிறப்பாக கிருத்திவாசாக இவர் சிறப்பாக விளங்குவதற்கு காரணமே பெருமாளுடைய அனுகிரகம் தான் ஏகதேவ மகா பஹுருஜாக இது புராணங்கள் சொன்னா அவ்வளவு நம்பிக்கை உண்டா எங்களுக்கு வேதம் சொல்றதா சொல்லு அப்படின்னா பஹுருஜ சம்ஹிதைன்ற அந்த ரிக் சம்ஹிதையானது ஆமனந்திச்ச ஏத்ததேவ இதையே தான் சொல்லுகின்றன அஸ்ய தேவஸ்ய மீடுஷஹ மயா விஷ்ணுரேஷ பிரவிருதே ஹவிர்பிஹி விதேஹி ருத்ரோ ருத்ரியம் மகத்வமிதி அதனால இந்த மந்திரமானது என்ன சொல்றதுன்னா விஷ்ணு குறிச்சு பண்ண அந்த ஹவிஸ்னால ருத்ரனானவன் ருத்ரியம் மகத்வம் ருத்ர சம்பந்தியான மகத்துவத்தை அடைந்தான் பசுபதித்வம் ச ருத்ரஸ்ய வராபேக்ஷா பூர்வகம் ஆம்நாத்தம் பசுபதித்வம்ன்றது ருத்ரனுக்கு வரன் அவர் கேட்ட வரனுடைய அபேட்சையா கிடைச்சது அப்படின்றதாகவும் வேதமே சொல்றது தோ பிரவீத் வரம் அவர் பெருமாள் சொன்னார் நீ குறிச்சு பண்ண தபசனுடைய பலனாக உனக்கு நான் வரனை கொடுக்கிறேன் என்ன வேணா கேளுனர் அவர் கேட்கிறார் அக அகமேவ பசுனாம் அதிபதி ரசானி இது நான் தான் இந்த பசுக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பேன் பசுனாக்க இந்த இடத்துல சேத்தனன் அர்த்தம் எல்லா சேத்தனங்களுக்கும் நானே அதிபதியாக இருக்க கடவேன் என்று வரன் கேட்டார் அகமேவ பசூனாம் அதிபதி பசுன்ற சப்தத்துக்கு சேத்தனன் அர்த்தம் எல்லா சேத்தனங்களுக்கும் பசுனாம் பதே நமஹான் வேதமே சொல்றது வரன் அந்த பசுபதியாக நான் இருக்க கடவேன் என்று பிரார்த்திக்க தஸ்மாத் ருத்ரஹா பசுனாம் அதிபதினு வேதமே சொல்றது பஹுவிருச்ச சம்ஹிதை சொல்றது அப்படின்றதாக அந்த பிரகரணத்தையும் எடுத்து சொல்ற ஸ்ரீமன் நாராயணியே ஸ்ரீ நாராயணியே சர்வதேவானாம் பகவதாராதகத்வம் ததீ நகதித்வம் சோக்தம் நாராயணியேன்றதுனால இது என்னன்னா நாராயணிய கிரந்தத்தை எடுத்துட்டு கூடாது என்ன நாராயணிய கிரந்தம் அப்புறம் வந்தது சுவாமி தேசிகனுக்கு அப்புறம் வந்தது அதனால அந்த நாராயணியத்தை இந்த இடத்துல நினைச்சு பார்க்கல வேற ஏதோ நாராயணியம்ன்ற கிரந்தம் இருக்கு அந்த கிரந்தம் இந்த இடத்துல விவக்சிதம் நாராயண சம்பந்தி நாராயண நாராயணியம்னா இந்த நாராயணி பட்டந்திரி பண்ண நாராயணியம் நினைச்சுட்டு போறீங்கன்றதுக்காக சொல்றேன் சர்வதேவானாம் பகவத் ஆராதகத்துவம் ததீன கதித்வம் சோக்தம் என்ன சொல்லப்பட்டதுன்னா எல்லா தேவதைகளுக்கும் பகவத் ஆராதனம் பண்ணக்கூடிய தன்மையும் ததீன கதித்வம் பெருமாளுடைய அதீனமானதான் தன்னுடைய கதியை உடையவர்கள் எல்லோரும் அவருக்கு கண்ட்ரோலாக இருப்பவர்கள் தான் பெருமாளுக்கு கண்ட்ரோல் ஆனவர்கள் தான் எல்லா தேவதைகளும் என்ற விஷயமானது சொல்லியிருக்க சொல்லப்பட்டிருக்கிறது தம் தேவாரிஷயஸ்தைவ நானாதனு சுமாஷிதாஹ பக்தியா சம்பூஜயந்தேனம் கதிம் சைஷாம் ததாதி சாம் அந்த பிரகடனத்துல தம் தேவாக ரிஷயஸ்தைவ அந்த பெருமாளை தேவதைகளும் ரிஷிகளும் நானாதனு சுமாஷிதாஹ எத்தனையோ சரீரங்கள்ல வெவ்வேறு உயிரினமாக வெவ்வேறு பேரோட இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளும் நம்ம எல்லாம் கூட என்னென்ன யாருக்கு தெரியும் எந்த தேவத்தையினுடைய எந்த வஸ்துவானது எந்த சேத்தன அம்சம்னுட்டு நானா தனு சமாஷித்தாவது வேற வேற சரீரத்துல இருக்கக்கூடிய தேவதைகளும் மகர்ஷிகளும் பக்தியா சம்பூஜயந்தி பக்தியுடன் பூஜனை பண்ணுகிறார்கள் பெருமாளை பூஜனை செய்கின்ற பூஜனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறேன்ற பங்கு எல்லாரும் நம்ம எல்லாம் கூட பெருமாளை பூஜிக்கிறதுக்கு கடமைப்பட்டவர்கள் நம்மளும் ஏதோ ஒரு தேவத்தினுடைய அம்சமா இருக்கலாம்
அதனால நம்மளாம் எல்லாரும் பெருமாளை பூஜிக்கிறாருன்னு இந்த இடத்துல சொல்றது தம்பேவா ரிஷயஸ்தீவ நானாத்தனி சமாஸ்மிதாஹாம் இல்லைங்க நானாத்தன் அவாருக்குலாம் அந்தந்த அவருடைய கர்மாவுக்கு ஏற்ற சரீரம் அன்னைக்கு கிடைச்சிருக்குது இல்லையா அந்த சரீரமானது சரீரத்துல ஒரு திவ்யமான அம்சங்கள் இருக்கு அதனாலதானே அவா திருவாராதனம் பண்ற பக்தியா சம்பூரியம் தேனும் கத்தின் சாந்தா அதே மாதிரி பெருமாளும் பலனை கொடுக்கிறார் அவர்களுக்கு வேண்டிய நல்ல கத்தியை கொடுக்கிறார் யஜ்ஞாகிரஹராத்யாயே ஒரு அத்தியாயம் அது அந்த பிரகரணத்திலையும் இதே நாராயணியம்ன்ற அந்த கிரந்தத்துல யஜ்ஞாகிரஹ கிரகராத்யாய கிரகராத்யாயன்ற அத்தியாயத்துல பகவதாயோ சர்வகர்ம சமாராஜ்யத்வம் பெருமாள் அக்ரஹா அக்ரஹரன்றது யஜ்யத்துல அக்ரஹரஹா யாரு அக்ர பூஜை யாருக்கு பண்ணணும்னு அந்த பெருமாளுக்கு அக்ர பூஜை எப்ப யாருக்கிடாவும் யுதிஷ்டிரருக்கும் அவருக்கும் தகராறு வருது அந்த பிரகரணம் யஜ்யத்துல அக்ரஹராத்யாயம் அக்ரே ஹிரியதை இது அக்ரஹரஹா முதல்ல யாருக்கிடா அக்ர பூஜை பண்ணணும்ன்ற யுதிஷ்டருக்கும் துரியோதனாதிகளுக்கும் தகராறு வருது அந்த அத்தியாயத்திலையும் பகவதா ஏவ சர்வகர்ம சமாராத்யத்துவம் பிரம்மாதீனாம் சர்வேஷாம் தத் பிரசாத லப்த யஜ்ய பாகத்துவம் செ பிரதிபாதிதம் பகவான் தான் சர்வகர்ம சமாராத்தியன் ஸ்ரீமான் விஷ்ணுதான் என்றும் பிரம்மாதிகள்லாம் அந்த பிரசாதத்தினாலதான் அதாவது என்ன பண்ணணும்னா பெருமாளுக்கு ஆகுதியை சமர்ப்பிச்சுட்டு மீதி இருக்கிற பிரசாதம் இருக்கே அந்த விஷ்ணுவுக்கு ஆகுதி கொடுத்த பிரசாதம் இருக்கே அதை வச்சுட்டுதான் மத்தவாளுக்கெல்லாம் ஆகுதி கொடுக்கணும்ன்ற விஷயமும் அங்க கிளியரா சொல்லியிருக்கு இப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன பண்றான்னா நீங்களா சூக்ஷமாக திருவாராதனத்துல கவனிச்சுங்கன்னா ஓ பெருமாளுக்கு அர்க்யபாத்திய ஆசமனங்கள்லாம் நிவேதனம் பண்ண உடனே அதுல இருந்து கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்து சர்வத்தோ தீர்த்த தோயம் இருக்கு அதுல அந்த பாத்திரத்துல சர்வத்தோய பாத்திரத்துல சேர்த்துட்டு அதுல இருந்து மறுபடியும் ஆச்சாரியாளுக்கு கொடுத்துட்டு அடுத்த ஆச்சாரியருக்கு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அதுல இருந்து சேர்த்துட்டு அப்படி பண்ணுவா பாருங்க அதுக்கு காரணம் அந்த மாதிரி அந்தந்த பிரசாதம் அடுத்தடுத்த வாளுக்கு அவளுடைய பூர்வ குருவாளுடைய பிரசாதம் கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணுவா அதை இங்க நல்லா கவனிச்சுங்கன்னா தெரியும் சர்வார்த்த தோயம் இருக்கிற பாத்திரத்துல அடுத்தடுத்த ஆச்சாரியாளுடைய பிரசாதமானது அதுல கிடைச்சுட்டே வரும் தம் தம் தேவாஹ ரிஷயஸ்தேவ நானாத்தம் சுவாமி பக்தியா சம்பூஜனம் கத்தின் சேஷாம் அக்ரஹ அதுவும் ஆச்சா சர்வேஷாம் தத் பிரசாத லப்த யஜ்ய பாகத்வம் ச பிரதிபாதிதம் தத்தஸ்தே விபுதா சர்வே அந்த பிரகரணத்துல இருக்கிற ஸ்லோகத்தையே சாதிக்கிறார் தம் வாசிக்கிறார் ततस्ते विबुधा सर्वे ब्रह्मा ते च महर्षयः वेददृष्टेन विधिना वैष्णवं कृतुमारभन् तस्मिन् सत्रे तदा ब्रह्मा स्वयं भागमकल्पयत् देवा महर्षयश्चैव सर्वे भागान् कल्पयन् एकार्थयुगधर्माणः भागाः प्रथमसत्कृताः प्रापुरादित्यवर्णं तं पुरुषं तमसः परम् इति அதாவது ததஸ்தே விபுதா சர்வே எல்லா தேவதைகளும் பிரம்மா என்ன மகர்ஷிகள் என்ன எல்லாரும் வேத திருஷ்டேன விதினா வைதிகமான மார்க்கத்துல வேதம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படின்னு அர்த்தம் வேத திருஷ்டேன விதினா வைஷ்ணவம் கிருத்துமாரபன் விஷ்ணு சம்பந்தியான கிருத்துவை ஆரம்பித்தார்கள் தஸ்மின் சத்ரே சதா பிரம்மா அந்த யஜ்யத்துல சத்திரம்னால சத்திரம்ன்றது ஒரு யாகம் ஏன்னா பிரம்மா ஸ்வயம் பாகம கல்பயத்து தானே ஒரு பாகத்தை பெருமாளுக்கு கல்பிச்சார் தேவா மகர்ஷயஸ்வே சர்வே பாகான கல்பயன் எல்லாரும் பெருமாளுக்குன்னு ஒரு பாகத்தை எடுத்து வைத்தார் ஏகார்த்த யுக தர்மானஹாம் பாகாக பிரதம சத்கிருத்தாக பிராபுர ஆதித்ய வர்ணம் தம் அந்த பாகங்கள்லாம் எங்கடா போச்சுன்னா ஏகார்த்த யுக தர்மானஹா பாகாக கிருத்தயுக தர்மத்துல தர்மத்துல படி கிருத்தயுகத்துல அந்த பாகங்கள்லாம் என்ன பண்ணான்னா பாகங்கள்லாம் என்ன பண்ணித்துன்னா பிரதம சத்கிருத்தாக முதல்ல சத்காரம் பண்ணப்பட்டு என்ன சத்காரம்னா அதுல அந்த பாகங்களுக்கு எல்லாம் ஒரு சத்காரம்ன்றது ஓம்பூர் சுவகான்ற மந்திரத்தினால நிவேதனம் பண்றது அப்புறம் அஷ்டாட்சரத்தினால நிவேதனம் பண்றது இருக்கு அதுதான் சத்கிருதாகன்றதுக்கு அர்த்தம் பிராபுர் ஆதித்ய அதெல்லாம் எங்கடா போச்சுன்னா பிராபு ஆதித்ய வர்ணம் தம் புருஷம் தமசஸ்பரம் அந்த பெருமாளிடத்துல போய் சேர்ந்தது தமசுக்கு தமசஸ்பரஸ்தாத்னு சொல்ற அந்த புருஷன் இருக்கானே ஆதித்ய வர்ணன் ஆதித்ய வர்ணம் தமசஸ்பரஸ்தாத்னு சொல்றது பாருங்க மந்திரத்தை ஞாபகப்படுத்துறாரு பாருங்க
புராணங்கள்லாம் எப்படி வேதத்துக்கு உபபிரமணமா அமையறதுன்றத பாருங்க வைங்க கிளியரா தெரியுது ஆதித்யவர்ணம் தமசஸ்பரஸ்தாத் பிராபுர ஆதித்யவர்ணம் தம் புருஷம் தமசஸ்பரம் இதி ததஸ்தூரம் பகவத் தசா அதுக்கப்புறம் பெருமாள் சாதிக்கிறார் ஏனைய கல்பித்தோ அது அந்த அதே பிரகரணமே யாரால எந்த பாகம் கல்பிக்கப்பட்டதோ சததா சமுபாகதா அதெல்லாம் அப்படியே என்கிட்ட வந்துடுத்து பிரம்மா சமர்ப்பிச்சதும் வந்துடுத்து மகர்ஷிகள் சமர்ப்பிச்சதும் வந்துடுத்து ஏனைய கல்பித்தோ பாதா சததா சமுபாகதா பிரீத்தோஹம் பிரதிசாமிய பலம் ஆவர்த்தி லட்சணம் நான் இப்ப சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் அதற்கு பலனை கொடுக்கிறேன் என்று சாதிக்கிறார் அங்க பெருமாள் ததா யக்னீர் ஏசாபி யக்ஷ்யந்தே சர்வலோகேஷு வை சுராஹா கல்பயிஷ்யந்தி வோ பாகான் ஸ்தேனரா வேத கல்பிதான் யோ மே யதா கல்பிதவான் பாகமஸ்மின் மகாக்ருதோ சததா யக்ஞபாஹார் ஹோ வேத சூத்ரே மயா கிருதா வேதம்ன்ற ஒரு சூத்திரம் இருக்கே வேதம்ன்ற ஒரு கிரந்தம் இருக்கே அதன் மூலமாக நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் அப்படின்னுட்டு ஆரம்பிச்சு சொல்றாரு பாருங்க யக்னீர் ஏசாபி யக்ஷ்யந்தே இது ஜெனரலைஸ் பண்றார் இப்ப என்ன பண்ணார் நான் வந்து இந்த பாகங்கள்லாம் வந்து சேர்ந்தது எனக்கு அவளுக்கு நான் பலனை கொடுத்துருக்கேன் சாதிச்சுட்டவர் இதே மாதிரியாக யஜ்யத்தினால யார் யாரெல்லாம் எனக்கு சர்வ லோகேஷ்வை சுராஹா எல்லா தேவத்தைகளும் யார் யாரெல்லாம் என்னென்ன பாகத்தை கல்பிக்கிறாளோ கல்பயிஷ்யந்தியோ பாகான் ஸ்தேனராஹா வேத கல்பிதான் அவர்கள் வேதத்தினாலேயே கல்பிக்கப்பட்ட அந்தந்த பாகங்களை சமர்ப்பிக்கிறாரோ யோ யோ யோமி யதா கல்பித்தவான் எப்படி எனக்கு அவர்கள் ஸ்ரத்தையுடன் கல்பித்தார்களோ அஸ்மின் மகாக்கிருத்தம் இந்த யஜ்யத்தில் சததா யஜ்ய பாகாரிஹா வேத சூத்ரேயமயா கிருத்தான் அவர்களுக்கு அதற்கு ஏத்த தகுந்த பலனானது வேதத்திலேயே சொல்றிருக்கபடி அவருக்கு கிடைக்கும்னு தாத்பரியம் கர்ம காண்டேச்ச பிரதமாத்தியாயே அதாவது ஜைமினி பிரணீத்தமான கர்மகாண்டத்தினுடைய பிரதமாத்தியாயத்தினையும் நித்தியம் அர்ச்சயசேதேவன் கிருத்வா திரிபுவனேஸ்வர ஜபஹோம நமஸ்காரை தம்பதஸ்வாமயா பிருஷ்டா இது ஒரு கிரந்தம் கர்மகாண்டஹான்னு ஒரு கிரந்தமே தனியாது அது கர்மகாண்டம்ன்றது இந்த மாதிரி புராணங்கள்லயோ இத்திஹாசங்கள்லயோ வேற கர்மகாண்ட சம்பந்தியான பாகம் அது அதுல வந்து பார்வதி கேட்கிறா பரமசிவனை என்ன கேட்கிறான்னா யார நீர் நித்தியம் அர்ச்சிக்கிறீர் யாரு நீர் பூஜை பண்ணிட்டு இருக்கிற நீர் யார பூஜை பண்றீர் அதான் கேள்விய விஷயம் என்னன்னா நான் எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம் சிவன் தான் சர்வ பூஜைன்னு நாங்கெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் சைவாளான நாங்கெல்லாம் வேற என்ன நினைக்க முடியும் நாங்கெல்லாம் அப்படி நினைச்சுட்டு இருக்கோம் நீர் யாரே பூஜை பண்றது அது யாரு அப்படின்னு நித்தியம் அர்ச்சைய செய்தேவ கம் தேவமதி கம் தவ உம்ம காட்டுல யார் அந்த பெரியவ யாரை நீர் அர்ச்சிக்கிறீர் எஸ்மான் மனசம் அவ்யக்ரம் கிருத்வா திரிபுவனேஸ்வர மனசை எப்ப பாரும் வியாபாரத்திலேயே இருக்கிறே மனசு எப்ப பார் ஐகாகிரியத்தோட வேற எங்கேயோ வேற எங்கேயோ மனசு செலுத்தாம அங்கேயே செலுத்தின் இருக்கிறே அது யார் அது ஜப ஹோம நமஸ்காரைஹி ஜபம் பண்றீர் ஹோமம் பண்றீர் நமஸ்காரம் பண்றீர் இது மூணுத்தையும் நானே பார்த்துட்டு இருக்கனே பிரதி தினம் பார்வதி கேட்கிறா ஜபம் பண்றீர் ஹோமம் பண்றீர் நமஸ்காரம் பண்றீர் இதெல்லாம் யாருக்கு பண்றீர் வதஸ்வன் தயா மயா இத்யுமயா வதஸ்வ ததாமயா வதஸ்வ இதெல்லாம் சொல்லு ததாமயா இத்யுமயா பிருஷ்டா என்ன ஸ்லோகம்னா யஸ்மான் மனசம் அவ்யக்ரம் கிருத்வா திருவனேஸ்வர ஜபஹோம நமஸ்காரை தம் வதஸ்வ ததாமயா இது அதெல்லாம் சொல்லு நான் கேட்கிறேன் இப்போ அப்படின்னு அவர் உமையா பிருஷ்டா மகேஸ்வரஹா உவாச்ச உம பார்வதியானவர்கள் கேட்க பரமசிவன் பதில் சொல்றார் அந்த பதில் தானே நம்மளுக்கு இப்ப முக்கியம் நீர் கேள்வி எல்லாம் வச்சுக்கோ சுவாமி முதல்ல பதில சொல்லுவோம் சுணுஷ்வத்வம் மகாபாகே யதா நித்யம் நமாம்யஹம் பிரம்மாத்யா முனையஸ்தைவ தபோ தைரிய சமாதிபிஹி அவர் பாவம் ஆம்டன் சொல்லச்ச பாபா நான் ஒண்டி இல்லமா எல்லாரும் சேவிக்கிறா ஏன்னா அவர் பாவம் சப்போஸ் டீங் மரணான்னு சொல்றாள் ஹிந்தியில பெருமையா பெருமை பேசிக்கணும்னா கூட ஆம்டன் தான் பேசிக்க முடியும் சகஜமா அதை கூட பாவம் அவரால் பேசிக்க முடியல என்ன உண்மையை சொல்லணும்ன்ற நிலைமையில இருக்கார் பாவம் நான் தான் அதிகமா வெறும நான் இப்படி சேவிச்சாதான் மத்தவாளும் சேவிப்பான்றதுக்காக காமிக்கிறோமா அப்படிலாம் சொல்லல அவர் பாவம் அவர் இருக்கிறது மாதிரி சொல்ற சுனேஸ்வத்வம் மகாபாகே நல்ல கேள்வி கேட்டியமா எங்கேயாவது தெரிஞ்சுக்கோ நாலு பேருக்கு போட்டோம் ஒரு நாள்ல ஒரு நாள் இந்த மெசேஜ் அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் சோத்ரத்ன பாஷத்துல எழுதுவார் சுனேஸ்வத்வம் மகாபாகே யதா நித்யம் நமாம்யஹம் நான் எப்படி எப்பவும் பெருமாள் நான் எப்படி ஒருத்தரை சேவிச்சுட்டே இருக்கணும் அந்த மாதிரி பிரம்மாத்யாக முனையச் செய்வேன்
அப்பா முதலான தேவதைகளும் மகர்ஷிகளும் தப்போ தைரிய சமாதிபிகி தபசாலும் தைரியத்தினாலும் தீரத்தை, அதுல வந்து ஒரு பலன் கிடைக்க போறதுன்ற ஒரு தைரியம் வேணும் இல்லையோ. தைரியம் என்ன, சமாதி என்ன, அதுலயே ஏகாகிரதை என்ன, அதுலயே ஏகாகிரதையின் மூலமாக அடையக்கூடிய சித்தவர்த்தி நிரோதகா என்று சொல்லக்கூடிய சமாதி ஸ்தான ஸ்டேஜ் என்ன, யோகம் என்ன, அதெல்லாம் யார் அவர்கள் எப்படி அடைகிறார்களோ. அர்ச்சயந்தி சதா எம்பை சதா பஷ்யந்தி சூரயா சதா பஷ்யந்தி சூரயா அப்படின்னு வருது பாருங்க மந்திரத்தை. அந்த மந்திரத்தையும் இங்க உபபிரமணம் பண்ற, யாரை எப்பவும் அர்ச்சிக்கிறார்களோ, எப்பவும் யாரை பார்த்திருக்காளோ, தம்பை யதா யத ததம் பக்ஷே தஸ்மின் தர்மஸ்ய நிர்ணய், எப்போ அவரை பத்தியே நான் உனக்கு சொல்றேன், அவர் தான் அந்த அது சம்பந்தமான தார்மீகமான நிர்ணயத்தையும் சொல்றேன் கேளு. ஏன்னா இப்போ நான் உண்மையைதான் சொல்லணும், இப்ப நான் பேசுறது சரியான பேச்சுன்ற. ஏன்னா சில சமயத்துல அவரும் பேசுறது உண்டு, கொஞ்சம் என்ன தற்பெருமை எல்லாம் பேசுறது எல்லாம் உண்டு இல்லையா, எல்லாரும் பேசுறமா, அவரும் பேசியிருப்பார் பொழுது, இப்ப கரெக்டா சொல்றமான்னு சொல்றா இருப்போம். அர்ச்சயந்தி சதாயமே ஏதாவது பக்ஷாமி தஸ்மின் தர்மசிய நிர்ணயம் பக்ஷ. ஓ, அவங்க பாவம் ஸ்ரத்தையா கேட்கிறா, சில சமயத்துல என்னதான் இருந்தாலும் ஆத்துக்காரர்கள் கொஞ்சம் அப்படின்னு சொன்னாலும் நான் உண்மையா சொல்றேன்னு சொல்லி சொன்னா கரெக்டா தானே சொல்லுவான், அது தெரியும் அவளுக்கு, இவ உண்மையா சொல்றாரு, இப்ப பொய் சொல்லி இப்ப பொய் சொல்றாரு, உங்களுக்கு பொய்யே சொல்ல தெரியாதுன்னு இடுவா பாருங்க. அந்த மாதிரி பார்வத்தையும் நிறைய சமயத்துல உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாதுன்னு சொன்னதுண்டு. இப்ப ஆனா உண்மையாவே கேட்கறாப்பா, அவர் உண்மையை சொல்றேன்னு ஆரம்பிக்கிறார். அஜ்ஞான அர்ணவமக்ன இப்படிலாம் வியாக்கியானம் பண்ணலாமான் கூடாது, இதெல்லாம் தான் கொஞ்சம் அப்படி சொன்னாதான் வந்து இப்ப இருக்கிற லோகத்துக்கும் அப்ப இருக்கிற லோகத்துக்கும் வித்தியாசம் இல்லாம தான் இருந்திருக்கும்னு தெரியும். அஜ்ஞானார்ணவ மக்னானாம் சர்வேஷாம் ஆத்மநாமயம் விஷ்ணுர் தர்ம விஷ்ணுர் தர்மோடுபஹா ஸ்ரீமான் உத்தரார்த்த உதாகதஹாம் ஸ்ரீமான் உத்தரார்த்த உதாகதஹாம். எழுத்துக்கள் சரியில்லை இருந்தாலும் நம்ம தல்லெழுத்து சரியா இருக்கிறதுனால அதை கரெக்டா படிக்க முடியறது போல இருக்கு. அஜ்ஞானார்ணவ மக்னானாம், அஜ்ஞானம் என்கிற ஒரு சமுத்திரத்தில் மூழ்கி இருக்கிற நமக்கு சர்வேஷாம் ஆத்மனாம் எல்லா ஆத்மாக்களுக்கும் அயம் விஷ்ணுஹும் இந்த விஷ்ணு இருக்காரே அவர்தான் தர்மோடுபஹா தர்மம் என்கிற ஒரு உடுப்பகா. அவர் அது உடுப்பகான்னாக்க ஒரு போட், சமுத்திரத்துல மூழ்கினவனுக்கு ஒரு நல்ல ஒரு படகு வந்தா நல்லது தானே. அப்படி அஜ்ஞானார்ணவம்ன்றத்துல அஜ்ஞானம் என்கிற ஒரு பெரிய சமுத்திரத்துல மூழ்கி இருக்கிற நம்மளுக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியல, திக்கு தெரியல, அது சமுத்திரத்துல விட்டாலும் திக்கு தெரியாது, திக்கு திக்குன்னு இருக்கும் அது வேற, ஆனா திக்கு தெரியாது, திக்கு திக்குன்னு இருக்கும் ஆனா திக்கு தெரியாது. அதே மாதிரி பெரிய பாலைவனத்துல விட்டாலும் வழி தெரியாது, அந்த ஸ்பேஸ் டிராவலுக்குலாம் போற மேல விட்டாலும் எந்த பக்கம் போனா பூமி வரும்னு தெரியாது, காட்டுல விட்டாலும் வழி தெரியாது. இந்த மாதிரிலாம் சில இடங்கள்லாம் மாட்டின் முழிப்போமே. அந்த மாதிரியாக அஜ்ஞானார்ணவ மக்னானாம், அஜ்ஞானம் என்கிற ஒரு பெரிய சமுத்திரத்துல மூழ்கி இருக்கிறவாளுக்கும் ஒன்னும் தெரியாது. அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் அயம் விஷ்ணுவும் உடுப்பகா தர்மோடுப்பகா தர்மமாகிற ஒரு பெரிய போட் வருது. ஸ்ரீமான் உத்தாரார்த்த உதாகத்தஹாம், அதெல்லாம் இந்த பெருமாள் தான் நம்மளெல்லாம் உத்தாரார்த்தம், நம்மளை கடக்க வைக்கிறதுக்கு, சம்சார சமுத்திரத்தை கடக்க வைப்பதற்காக ஒரு போட்டு மாறி இருக்கார். உதாகத்தஹா இது விஷ்ணு போதோனராணாம் என்று முகுந்த மாலை ஸ்மரிக்க வேண்டியது. ஸ்ரீ நரசிம்ம புராணேச்ச, நரசிம்ம புராணத்திலையும் ஏதத் சங்கிரகேண உக்தம், இதே விஷயத்தை சங்கிரகமாக சாதிக்கிறார் நரசிம்ம புராணத்துல. நரசிம்ம புராணம் பிரம்மாதயா சுரா சர்வே விஷ்ணு மகாஜ்யம் பதம் அனுப்பிராப்தாக கேசவச பிரசாதத்தா இதி, பிரம்மாதிகள் எல்லா தேவதைகளும் விஷ்ணுவை ஆராதனம் பண்ணி முன்பொரு காலம் தன் தன்னுடைய இந்த இப்ப இருக்கிற பிரசன்ட் பிரம்மா இந்திரன் முதலான பொசிஷன்களை அடைந்தார்கள் கேசவசிய பிரசாதத்தான், அந்த பெருமாள் கேசவனுடைய பிரசாதத்தினால் அடைந்தார்கள், அவருடைய கிருப்பையினால் அடைந்தார்கள். அக ருத்ரஸ்ய அனீஸ்வரத்வே ஹேத்வன் தரமாக, இதுக்கு வந்து இதுக்கப்புறம் மூலத்துல சத்ய பாதோதகேன சசிவ ஸ்வசிரோதிருத்தேனன்ற பாகத்துக்கு வியாக்கியானம் பண்றார். இதுவரை வேதாபகார குருபாதக தைத்திய பீடா தியாபத் விமோசன மகிஷ்டபல பிரதானைகி சொன்னார். புண்ணிய பிரஜா பசுபதி பரிபாலி, வேற யார் இந்த பிரஜாபதியும் பசுபதியும் காப்பாத்துறவான்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் இப்ப சொல்லி முடிச்சார். அதுக்கு மேல இப்ப என்ன சாதிக்கிறாருன்னா, ருத்ரஸ்ய ஈஸ்வரத்துவம் கிடையாது, ருத்ரன் தான் ஈஸ்வரன் எத்தனையோ இடங்கள்ல எல்லாம் சொல்லியிருக்குதே, அந்த புராணம் சொல்றதே, இந்த புராணம் சொல்றதே, கந்த புராணம் சொல்றதே, கந்த புராணம் சொல்றதே, அவரை வந்து புராணாந்திரங்கள் சொல்றதுன்னா அதெல்லாம் சாத்திக தாமச புராணங்கள், ராஜச தாமச புராணங்கள், பரிகிரகம் இல்லாததுனால நம்மளுக்கு வெறும் சாத்திக புராணங்களுடைய ஆதாரத்துல மட்டுமே நம்ம நிர்ணயம் பண்றதுனால
அது விஷயத்துக்கு வர சசிய பாதோதகேன சசிவஹா யாருடைய பாதோதகத்தை தன்னுடைய சிரசில் தரித்ததனால் சிவன் சிவனாக ஆனாரோ கற்பகரணக்ஷமத்ரிதிவசந்து சம்பந்தினம் பிரதவ்ய சரணம் நிஜம் பணிததாதி யத்ர பிரபுஹூன்றதாக மிக பாதுகா சாஸ்திரத்திலயும் எங்கேயோ வருது. சிவத்வகரண க்ஷம திருதிவ சிந்து. திருதிவ சிந்துனா தேவலோகத்து கங்கையானது, தேவ கங்கையானது, தேவலோகத்திலேருந்து வர கங்கையானது சிவத்வகரண க்ஷமம், அவர் சிவனை சிவனாக்கக்கூடியதானது. அதர்வைஸ் அசிவக, அசிவனான அவனை சிவனாக மாற்றக்கூடிய சுபமயமான ஆஸ்பெஷியஸ் இல்லாத அர்த்தனை ஆஸ்பெஷியஸா மாற்றக்கூடியது எதுடான்னு கேட்டா அதுக்கு சுவாமி தேசிகன் அங்கேயும் சாதிக்கிறார். அது அதுக்கு ஆதாரம் இதுதான் இந்த ஸ்தோத்திர ரத்ன ஸ்ரீ சூக்தி. கஸ்ய பாதோதகேன சசிவஹா, யாருடைய பாதோதகத்தினால அவர் சிவனாக மாறினாரோ. அந்த இடத்துல பாருங்கோ, அத்திர துவந்த சமாசஸ்தாபி பசுபதி மாத்திரஸ்ய கங்காதாரண சாமர்த்தியாத்து புத்தியா நிஷ்கிருஷ்ய சைதி பராமர்ச. துவந்த சமாசத்துல பசுபதி, அப்புறம் வந்து பசுபதி ஒன்னு இருக்கு, இன்னொன்னு பிரஜாபதி இருக்கு, பிரஜா பசுபத்தின்னு இருக்கு. அதுல இப்ப பசுபதிக்கு மட்டும் எடுத்து இந்த விஷயத்த சொல்ற. ருத்ரஸ்ய அனீஸ்வரத்தே, ருத்ரன் வந்து ஈஸ்வரனே இல்ல. வஸ்துதா அவனை யாரா சிவனா மாத்தினார்னா பெருமாள் தான். தன்னுடைய சரணாரந்தத்துல இருந்து வெளியில வர அந்த கங்கா தீர்த்தம் இருக்கே, அந்த தீர்த்தத்தினால அந்த தீர்த்தத்தை நேரே சிவனுடைய தலையில் விழ வைத்து, அதாவது சிவன் தானே தன்னுடைய ஜட்டையில தரிச்சுக்கிறார். முதல் முதல்ல அவ்வளோ ரொம்ப துமுறோட மேல இருந்து இறங்கி வரா, இந்த பூமியே அழிச்சுடுறம் பாருன்ற மாதிரி அவ்வளவு வேகமா வரா கங்கை. அந்த கங்கைய என்ன பண்றாரு, இவ்வளவு துமுறா உனக்கு அப்படின்ட்டு தன்னுடைய ஜட்டாஜூட்டத்துல விழுந்தவன இருக்கிற இடம் தெரியாம போயிடுறா. ஐயோ, இவ்வளவு நாய் தபஸ் பண்ணி பகீரதன் அங்கேருந்து கொண்டு வந்த கங்கையை காணனேன்னு பகீரதன் மறுபடியும் சிவனை குறிச்சு தபஸ் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்தி மறுபடியும் கொஞ்சம் அடக்க வச்சு கூட்டின்னு போறான். மறுபடியும் ஒன்னும் அடங்கல. ஜென்ம மகர்ஷியினுடைய ஆசிரமத்தை அழிச்சாள். அங்கதான் ஜென்ம மகர்ஷி ஆச்சமனம் பண்ணிவிட்டார். அதுக்கப்புறம் ஜென்ம மகர்ஷிய சந்தோஷப்படுத்தி அவர் காதால விட்டார்னதுனால அதுக்கு ஜான்னவீன் வேற பேர் இருந்தது இல்லையா. அந்த மாதிரியாக அந்த கங்கைய கங்காவதரண பிரகரணத்துல சிவனுக்கு மட்டும்தானே பொருந்தது, பிரம்மாவுக்கு பொருந்தாது. அதனால ஏகதேசமான அந்த பிரஜா பசுபதி என்ற சப்தத்துல பசுபதிக்கு மட்டும் இந்த உதாரணத்தை எடுத்துக்கணும். அதுக்காக சொல்றார், துவந்த சமாசஸ்தாபி பசுபதி மாத்திரஸ்ய கங்காதாரண சாமர்த்தியாத்து புத்தியா நிஷ்கிருஷ்ய சாயிதி பராமர்சம். அதனால்தான் கஸ்ய பாதோதகேன சசிவஹான்ட்டு அங்க துவந்த சமாசத்துல ரெண்டு பேருக்கும் சேர்த்து கோன்ய பிரஜா பசுபத்தின்னு சொல்லியிருந்தா கூட பிரஜாபதிக்கு பொருந்தாதே இந்த இடத்துல இந்த விற்த்தாந்தம், கங்காவதரண விற்த்தாந்தம். அவர் தல்ல வேலையே, அதனால இங்க சிவனுக்கு மட்டும் எடுத்துக்கணும் இந்த விற்த்தாந்தத்தைன்றதுக்காக. முன்ன எத்தியப்பி ரெண்டு பேருக்கும் சொல்லியிருந்தா கூட சசிவஹான்னு இங்க சொல்றதுக்கு காரணம் அதுல இருந்து பிரிச்சு எடுத்துக்கணும்னு புத்தியா நிஷ்கர்ஷம் பண்ணி பண்றாருன்னு தாத்பரியம். என்ன அதை கூட விடாம வியாக்கியானம் பண்றாரு பாருங்க, எவ்வளவு ஜாகிரதையா சர்வ ஜாகிரதையா இருக்கிறவர் சுவாமி தேசிகன் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அங்கவோன்ய பிரஜா பசுபதி பரிபாத்தின்னு பிரஜாபதியும் பசுபதி யார் காப்பாத்துறான்னு கேட்கச்சா அது தேவைப்படுறது. என்ன ரெண்டு பேருக்கும் தேவைப்படுறது, ரெண்டு பேருக்கும் பிரமாணங்களை எடுத்து கொடுத்துட்டார். இப்ப வந்து கஸ்ய பாதோதகேன அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாக்க, எந்த யாருடைய பாதோதகத்தினால அவ ரெண்டு பேரும் சுத்தமானாலோ அப்படின்னு அன்வைச்சிட்டோம்னா தப்பாயிடுவேன். ஏன்னா விற்த்தாந்தத்துல வந்து சிவனுக்கு மட்டும்தானே அவர் சிவத்வ கரண க்ஷமமான திருதிவ சிந்துன்றது கிடைக்கிறது. அதனால இப்ப என்ன பண்றாரு, அதை மட்டும் எடுத்து தனியா எடுத்து சசிவஹான்னு அதுக்குதான் சுவாமி யமுனாச்சாரியரே போடுறாருன்னு இவர் வியாக்கியானம் பண்றாரு. என்ன அழகு, என்ன இல்லை, அவர் எவ்வளவு ஜாகிரதையா இருந்திருக்கார், அதை வியாக்கியானம் பண்றதுக்கு இவர் எவ்வளவு ஜாகிரதையா இருக்கார். நம்ம ஆச்சாரிய எல்லாம் சாதாரணமான மனுஷாலே இல்லை பாருங்க. எதுக்குடா நம்ம இவாளெல்லாம் முகர்முகு நமோ நமோ யாமுனாய யாமுனாய் நமோ நமஹா நமோ நமோ யாமுனாய யாமுனாய் நமோ நமஹா எதுக்கு சொல்றோம், ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. கத்திய பாதோதகேன சசிவஹா, அத்த அது இந்த பங்கி ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ஸ்லோகங்கள்லாம் அழகா இருக்க மாதிரி பங்கியும் இது சயுக்திகமா இருக்கிறதுனால ரொம்ப அழகா இருக்கு. அத்த துவந்த சமாசஸ்தாபி பசுபதி மாத்திரஸ்ய, துவந்த சமாசத்துல ரெண்டு பேருக்குமே இருக்கு, ஆனா இங்க வெறும் பசுபதிக்கு மட்டும்தான் இந்த கங்கா தாரண சாமர்த்தியம் இருக்கு, பிரஜாபதிக்கு இல்லை. அதனால புத்தினால அவருக்கு மட்டும்தான் நிஷ்கர்ஷம் பண்ணி சைத்தி பராமர்சா சஹா சஹா சிவஹான்ட்டு சிவனை மட்டும் பராமர்சம் பண்ணார்.
எத்வா சைதி சிவசமாக்கியா பிரசித்தின் பரம் இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் சொல்றார். அவருக்கு சிவன்ற சமாக்கியானது எப்படிதான் பிரசித்தமாச்சுன்னா இந்த கங்கை வந்து தள்ள விழுந்ததுனாலதான் அவர் சிவனார், இல்லைன்னா அசிவன் அர்த்தம். ததாசோக்தம் ஸ்ரீ பாகவதே, பாகவதத்துல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா சஞ்சிந்தையே பகவத சரணாரவிந்தம் இது பிரக்ரம்ய, அந்த பகவானுடைய சரணாரவிந்தத்தை எப்பொழுதும் நினைத்திருங்கோள் என்று ஆரம்பித்து, எத் சௌச நிஸ்ருத சரித் பிரவரோதகேன தீர்த்தேன மூர்த்தி விதிருத்தேன சிவ சிவோபூத், சிவன் சிவனாக எப்பொழுதானார் என்றால், எத் சௌச நிஸ்ருத சரித் பிரவரோதகேன, எந்த திருவடியினுடைய சோதிச்சதனால அந்த தீர்த்தத்தினால ஏற்பட்ட சரித் பிரவரம், பெரிய ஒரு நதியினுடைய நதி சிரேஷ்டமான அந்த கங்கையினுடைய உதகேன தீர்த்தேன, அது வந்து உதகம் வெறும் ஜலமா இருந்தது தீர்த்தமாக மாறினது பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தினால, அதுவும் மூர்த்தி விதிருத்தேன தன்னுடைய தலையால் தாங்கியதனால் சிவன் சிவனானார், இல்லைன்னா அவர் சிவன் சிவனாக இல்லைன்னு அர்த்தமானது அந்த பாகவத ஸ்லோகத்தினுடைய பிரபாவத்தினால தெரியுது. என்ன என்ன அழகா இருக்கு பாருங்க. ஏன்னா அதுக்கு மேல என்ன வரப்போறதுன்னா சஞ்சிந்தையே பாகவத சரணாரவிந்தம், அந்த பெருமாளுடைய சரணாரவிந்தத்தை நினைத்திருங்கள் நினைத்திருங்கோள் என்று அந்த பிரகரணமானது சொல்றது. இனிப்பான வஸ்துக்களை சாப்பிட்டுட்டே இருந்தா அது எனக்கு சுகரும் ஏறாது டேஸ்டும் தெரியறது. எத் சௌச நிஸ்ருத சரித் பிரவரோதகேன தீர்த்தோதகேன தீர்த்தேன மூர்த்தி விதிருத்தேன சிவ சிவோ பூத் இத்தி. ரெபிடிஷன் இல்ல. உத்தியோக பிரபணிச்ச ஏத்தது அபிப்பிராயன சோக்தம், உத்தியோக பருவத்திலையும் இதையே தான் சொல்றார். அத்திர கங்காம் மகாதேவா பதந்தீம் ககனாச்சுதாம் பிரகிருஷ்ய பிரததௌலோகே மானுஷே பிரம்மவித்த மகாம், பிரம்மவித்துகளுக்கெல்லாம் சிரேஷ்டரான இந்த மகாதேவர் சிவன் மேலேந்து விழுற கங்கையை தன்னுடைய தலையில் தாங்கி லோகத்துக்கு அனுகிரகத்திற்காக கொடுத்தார் என்று. பிரகிருஷ்ய ரொம்ப வேகமாக வர பதந்தீம், வேகமா உயர்த்த நேரடியா பூமியில விழுந்தா நேர பாதாளத்துக்கு போயிட்டு இருப்பாள், அந்த பூமிக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக தன் தலையில வாங்கிட்டு கொடுக்கிறார். பிரகிருஷ்ய பிரததௌ லோகே மானுஷே, இல்லைன்னா மானுஷ லோகத்துல இல்லாம அது பாத்தாள லோகத்துக்கு போயிருக்கும். மானுஷே லோகே பிரம்ம பிரம்மவித்தமஹா, ஏண்டா கொடுத்தார்னா அவர் பிரம்மவித்துக்களுக்குள் சிரேஷ்டரான அவர், பிரம்மத்தை தெரிந்தவர்களுக்குள் சிரேஷ்டரான அவர், இது பாதோதகமாச்சே விஷ்ணு பாதோதகமாச்சே இது சுபமாச்சே இது இந்த லோகத்துக்கு இருக்கட்டும்ன்றதுக்காக கொடுக்கிறார். ஸ்பஷ்டம் செய்தது ஈஸ்வர சம்ஹிதாயாம், அதே இந்த விஷயம் ஈஸ்வர சம்ஹிதையிலையும் பிரசித்தம். ஆராதகேன பிரம்மனை ஓக்தம், அதுல ஆராதனம் பண்ற பிரம்மா ஸ்வயம் சொல்றார், பெருமாளுடைய நித்திய ஆராதகரான, அதுவும் அன்னைக்கு அந்த கங்கை அந்த தீர்த்தத்தால அபிஷேகம் பண்ணி திருவிக்ரமாவதாரத்துல பெருமாளுடைய திருவடி மேல போக அந்த திருவிக்ரமாவதார பெருமாளுக்கு அங்க திருமஞ்சனம் பண்ண அந்த ஜலம் தானே இது கங்கையாக அவதரிச்சுது. அந்த ஆராதகரான சுயமான பிரம்மாவனால சொல்லப்பட்ட விஷயம் என்னதுன்னா, திரவீபூதஸ்ததா தர்மஹா ஹரிபக்தியா மகாமுனே கிரகீத்வா தர்ம பானீயம் பதம் நாசஸ்ய துஷ்டவேம் சாலிதம் பரயா பக்தியா பாத்யார்கியாதிபிரர்ச்சிதம் ததம்பு பரயா பக்தியா ததார சிரசாஹரஹாம். அது வந்து திரவீபூதா ததா தர்மஹா, தர்மமானது தானே ஒரு நீர்மமான பதார்த்த நிலையை அடைந்து தர்மம் தான் ஸ்வயமே உபாயபூதமான தர்மம் சித்த தர்மம் சாத்திய தர்மம்னு சொல்லக்கூடிய அந்த தர்மமானது தானாகவே ஒரு திரவீபூதமான பதார்த்தமாக மாறி ஹரி பக்தியா ஹரி பெருமாளிடத்துல ஏற்பட்ட பக்தியினால மகாமுனே கிரகீத்வா தர்ம பானியம் பதம் நாசஸ்ய துஷ்டையே, தர்ம பானியமான ஒரு சொரூபத்தை அடைந்து பெருமாளுடைய சந்தோஷத்துக்காக க்ஷாலிதம் பரயா பக்தியா, அதால அந்த தர்ம தோயத்தினால அத அந்த பெருமாளுடைய திருவடிய திருவடியில அபிஷேகம் பண்ண அதாவது திருவடியை சோதிக்க வருஷாயுதான்யத பகுத்திர ததம்பு பரயா பக்தியா, அந்த தீர்த்தமானது பார்க்கிய அத்தியாதிபிர் அர்ச்சிதம் அர்க்யம் பாத்தியம் முதலானவைகளால் அர்ச்சிக்கப்பட்ட அந்த அந்த ஜலமானது பரையா பக்தியா ததார சிரசாஹரஹா, அந்த தீர்த்தத்தைதான் அவர் தன்னுடைய தலையினால் தரித்து கொண்டார் பாவனார்த்தம் ஜட்டா மத்தியே. அது அந்த தன்னுடைய
பவித்ரத்துவத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக சிவன் தன்னுடைய ஜட்டையில் தரித்தார். பாவனார்த்தம், ஸ்வபாவனார்த்தம், தான் தன்னை காப்பாற்றி தன்னை பவித்திரமாக மாற்றிக்கொள்வதற்காக எப்பவும் ஸ்மசானத்திலேயே இருக்கிறதுனால தனக்கு அபவித்திரத்தை ஏற்பட அந்த அபவித்திரத்தையே போக்கிக் கொள்வதற்காக பாவனார்த்தம் ஜட்டா மத்தியே யோக்யோஸ்மி இத்யவதாரணாத், எனக்கு நான் தகுந்தவனாக இருக்கிறேன், இந்த தீர்த்தத்தால் பவித்திரமாவதற்கு நான் தகுந்தவனாக இருக்கிறேன் என்று ஒரு நிச்சயத்தினால் அவதாரணம் தான் நிச்சயம். அவதாரணாத் வருஷாயுதான்யத பகூன் நமுமோச்ச ததா ஹரஹா, வருஷாயுதான்யத பகூன் நமுமோச்ச ததா ஹரஹா இதி, எத்தனையோ வருஷங்களால அந்த அந்த அசிவத்துவத்திலேருந்து வெளிப்படாத அவரானவர் இதால வெளிப்பட்டார்னு அர்த்தமாகும். எத்யேவம் கங்கா பசுபதேரபி பாவனி, எதனால இந்த கங்கையானது பசுபதியான சிவனுக்கும் பவித்திரத்தை உண்டு பண்ணுகிறதோ, தரிஹி பவாங்க பதிதம் தோயம் பவித்ரமிதி பஸ்பிருஷு இத்தியேதத் கதம். அதுக்கு மேல ஒரு கேள்வி, பவாங்க பதிதம் தோயம் பவித்ரம், சிவனுடைய தலையிலேந்து சிவனுடைய அங்கத்திலேந்து வந்ததுன்றதுனால பவித்ரம் மிதி பஸ்பிருஷு ஸ்லோகம் இருக்கு. பவாங்க பதித்தம் தோயம் பவித்ரம் அப்படின்னு எதுக்கு சொல்லணும்? இது பெருமாளுடைய திருவடியிலேருந்து வந்ததுன்றதுனால தானே அது பவித்ரம்னு சொல்லணும். எப்படி பவாங்க பதித்தம் தோயம் பவித்ரம்னு சொன்னாள்னு கேள்வி கேட்க அதுக்கு பதில் சாதிக்கிறார் இத்தம். இப்படிதான் அதற்கு பதில். எப்படின்னா அத்திரி ஸ்வதா பவித்ரம் துவஸ்திய, அத்திர ஸ்வதா பவித்ர துவஸ்திய ஸ்பஷ்டவியதா ஹேதுத்வம் உச்சதே, ஸ்வதா பவித்திரமான அந்த வஸ்துக்கு அதாவது அந்த தீர்த்தத்துக்கு பவித்ரத்துவஸ்ய ஸ்பஷ்டவியதா ஹேதுத்வம் உச்சது, அது வந்து அது வந்து இவருடைய அதுதான் நம்மளுடைய அந்த ஸ்பர்சத்துக்கு காரணம். நம்மளாம் எதுக்கடா அதை ஸ்பர்சம் பண்றோம், இன்னைக்கும் கங்கையை ஸ்பர்சம் பண்ணி நம்ம தள்ள புரோஷிச்சுக்கிறோம், அதில் தீர்த்தா மாடுறோம் அப்படின்னாக்க அந்த ஸ்பர்சத்துக்கு காரணம் ஸ்வத பவித்ரத்துவம் தான். அசுத்தம் அனாகாங்கிதம் அந்நசம்சர்க்கசிய தத் பவித்ரதா ஹேதுத்வம் கல்பயித்வம், அதாவது இதுவரை நம்ம கேட்டதில்லை, இது சிவனுடைய சிரஸ்லேருந்து வந்ததுனாலதான் இது பவித்ரம்னு நம்ம எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. அசுத்தம் அநாகம் அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. இப்போ அந்நசம்சர்க்கசிய தத் பவித்ரதா ஹேதுத்வம் கல்பன, அது கல்பனம் பண்ணக்கூடாது. ஆனா கல்பியமானே அப்ப அது அந்த ஸ்லோகத்துல இருக்கே பவாங்க பதித்தம் தோயம் பவித்ரம்னு சொல்லியிருக்கே அப்படின்னாக்க கல்பியமானே பி ஞாபக ஹேதுத்வம் மாத்திரம், அது எதுக்குடான்னாக்க அது சிவனையே கூட பவித்திரமாக்கி தொல்லியும் அப்படின்னு பவாங்க பதித்தம் தோயம், அந்த பவாங்கத்தையே பவித்திரமாக்கின அந்த தோயம்ன்ற அர்த்தத்துல தான் எடுத்துக்கணுமே தவிர அது பவேன சிரசா திருத்தத்வாத்து பவித்திரம்ன்ற அர்த்தத்துல எடுத்துக்க கூடாது. பவேன சிரசா திருத்தத்வாத்து பவித்ரமிதி ஞாத்வா பிரசுஹு, அது சிவனையே பவித்திரமாக்க கூடியதுன்னா நம்மளையும் பவித்திரமாக்கும் நினைச்சுக்கணும். சாமானியோக்தியாச்சவசிய அந்நேஷாம் ச பவித்ரத்துவம் அபிப்பிரேத்தம், சிவனுக்கும் மற்றவாளுக்கும் கூட பவித்திரமாக்குறது தான் இந்த இடத்துல விவக்ஷித்தமே தவிர சிவனுடைய ஸ்பர்சத்தினால அது பவித்திரமாச்சுன்னு நினைச்சுட்டு கூடாது. சிவனுடைய தலைய பவித்திரமாக்கினதுனால நம்மளுடைய நம்மளையும் பவித்திரமாக்கும்னு நினைச்சுக்கணும்னு அர்த்தம். பவசிய அந்நேஷாம் ச பவித்ரத்துவம் அபிப்பிரேத்தம், பவன் மட்டும் இல்லை, பவன்னா சிவன், அந்த பவசிய ந கேவலம் பவசிய அந்நேஷாம் ச பவித்ரத்துவம் அபிப்பிரேதம், அப்ப ஏவ ஹரஸ்ய காத்திர சம்ஸ்பர்ஷாத் பவித்ரத்துவம் உபாகதா இத்யத்ராபி ஹரஸ்ய சுத்தி பிரதத்துவம் உபாகதா இது போத்தவியம். இன்னொரு பிரகடனத்துல ஹரஸ்ய காத்திர சம்ஸ்பர்ஷாத் பவித்ரத்துவம் உபாகத்தான்னு இருக்கும், அது ஏதோ தாமச புராணத்துல இருக்கலாம். ஹரஸ்ய காத்திர சம்ஸ்பர்ஷத்தினால அது பவித்ரத்துவம் வந்துனாக்க என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்னா ஹரணுக்கே சுத்தி பிரதமானதுனால ஹரணுக்கே சுத்தி பிரதம்னு எடுத்துக்கணுமே தவிர அதுக்கு அபவித்திரமான சிவனை பவித்திரமாக்கித்துன்னு அர்த்தம் எடுத்துக்கணுமே தவிர. சிவத்துவ கரணக்ஷமான்ற இடங்கள்லாம் இருக்கு, அப்புறம் அநேகமான இடங்கள்ல பவித்ரமிதி பஸ்பிருஷு இந்த இடத்துக்கெல்லாம் நிர்வாகம் எப்படி பண்ணணும்னா அந்த பாகவத ஸ்லோகத்தினுடைய ஆதாரத்துலதான் பண்ணணும். அத்திர கங்காம் மகாதேவா பதந்தீம் ககனாச்சுதாம் பிரகிருஹிய பிரததௌ லோகே மானுஷே பிரம்மவித்தமஹா என்று சொன்னதையும் திரவீபூதஸ்ததா தர்மஹான்னு சொல்ல ததம்பு பரையா பக்தியா ததார சிரசா ஹரஹ பாவனார்த்தம் ஜட்டா மத்தியே, தன்னுடைய பவித்திரமாக்குறதுக்காக தான் தரிச்சார்ன்ற விஷயத்தையும் தான் நம்மளுக்கு பிராதான்யம் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வேற பிரகரணாந்தத்துல சொல்றிருக்க விஷயங்களுக்கு அர்த்தம் சொல்லணும்னு தாத்பரியம். அதனால இந்த ரெண்டு வாக்கியங்கள் பவாங்க பதித்தம் தோயம் பவித்ரமிதி பஸ்பிருஷுஹுவையும் ஹரஸ்ய காத்திர சம்ஸ்பர்ஷாத் பவித்ரத்துவம் உபாகதான்ற விஷயத்தையும் அது வந்து ஹரஸ்ய காத்திர சம்ஸ்பர்ஷத்தினால தான் அபவித்திரம் ஆயிடுமோ அப்படின்னு கேட்டாக்க இல்ல இல்ல அதுக்கு ஸ்வதா சுத்தி இருக்கிறதுனால ஹர இப்ப என்ன பண்றோம்னா
அவன் அசுபனாச்சே அவன் வந்து சிவன் வந்து எப்பவும் இதுலயே இருக்காரு சுடுகாட்டிலே இருக்காரு அதனால அபவித்திரம் ஆயிட்டோம்னா அது இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக அது வந்ததுன்னு ஆன்ய பரியமாவது ஒண்ணு சொல்லணுமே தவிர அதுக்கு ஒரு அசுபத்தம் வந்ததுன்னா அதுக்கு அசுபத்தம் இல்ல சொத்த பவித்திரம் அது அப்படின்றத சொல்றதுக்காகவாவது அர்த்தம் சொல்லணுமே தவிர ஹரச சம்பந்தாது அதுக்கு ஜலத்து கங்கைக்கு பவித்திரம்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிரகரணத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ சொல்லி இது முக்கியமா சொல்ல வர்றது என்னன்னா கஸ்ய பாதோதகேன ச சிவஹா ஸ்வசிரோதிருத்தேன தன்னுடைய சிரஸ்னால தாரணம் பண்ண எந்த பாதோதகம்னா விஷ்ணு பாதோதகத்தினாலதானே அது அவன் சிவன் சிவனே ஆனான் சிவ சிவோ பூத்னு சொல்ற பாகவத ஸ்லோகத்தையும் ஸ்மரிச்சுண்டு விஷ்ணுடைய பாரம்பரியத்தை இந்த ஸ்லோகமான சொல்றது வேதா பாரம் ஆரம்பிச்சு விருபாத்துக்க வைத்திய பீடா தியாபம் மொத்த ஸ்லோகத்தோட அனுசந்தானம் பண்ணலாம் வேதாபஹார விருபாதக தைத்திய பீடா தியாபிமோசன மகிஷ்ட பர பிரதானி ஓம்ய பிரஜாபசுபதி பரிபாதிகஸ்ய பாதோதகேன தசிவ ஸ்வசிரோதேன என்பதாக ஸ்லோகம் இதை முடிச்சிருக்கோம் அடுத்த ஸ்லோகத்தில் வரும் ஒரு முன்ன சொல்லியிருக்கேன் அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த கிளாஸ்ல கவனிக்கலாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாணகுணசாலினம் ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ தாசன்.